வணக்கம் நண்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அன்றர்களே இன்னைக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பதிவை பற்றி நம்ம இந்த பதிவில் சொல்ல போகிறோம் அதாவது நம்ம எல்லாத்துக்குமே இது வரைக்கும் பண ஈர்ப்பு விதிகள் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு சொல்லியிருப்போம் பேசியிருப்போம் இப்போது ஒரு அது மாதிரி ரிலேட்டடான ஒரு விஷயம் தான் இப்போ நம்ம சொல்ல போகிறது அதிக பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு பிரபஞ்ச ரகசியத்தை இந்த பதிவில் நம்ம சொல்ல போகிறோம் பிரபஞ்ச ரகசியத்தை அறிந்தவர்கள் யார் உள்ளனர் அப்படி இருந்தாலும் அவர்கள் அதை மற்றவர்களின் நன்மைக்காக செயல்படுத்துவார்களா இருக்காது ஆனால் பிரபஞ்ச ரகசியத்தை கூறி உங்க வாழ்வு மேம்பட செய்கிறது ஐஸ்வர்ய வசிய பூஜைங்க இந்த பூஜை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்காது இதுவும் மிகவும் ரகசியகரமான வைக்கப்பட்ட ஒரு விஷயம் அந்த விஷயத்தை நம்ம ஜோதி ரகசியங்கள் நேர்களுக்காக இந்த பதிவில் நம்ம சொல்லிட்டு வரப்போகிறோம் இந்த பூஜையை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது ரொம்பவும் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் நல்லது விஷயங்கள் மிக சீக்கிரமாக உங்களுக்கு நடக்கிறதுக்கான ஒரு பூஜை தான் இந்த பூஜை எல்லா தரப்பு மக்களின் மிகப்பெரிய பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார குறைவு தான் அதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் உழைக்கும் உழைப்புக்கு கிடைக்கும் வருவாய் குறைவாக இருக்குது இதனால் கடன் குடும்பத்தில் குழப்பம் நண்பர்களுக்கு உள்ள பகை அண்ணன் தம்பிக்குள்ள மோத அப்படின்னு பல பிரச்சனை உருவாகிட்டு இருக்கு எந்த பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்குதுங்க அதை தெளிவாக கொண்டு செய்தால் பணம் உங்களே தேடி வரும் கடன் பிரச்சனை தீரும் பொருளாதாரத்தில் வெகுவாக முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படுங்க அப்படி என்ன வழி அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் காமாட்சி அம்மன் படம் ஒன்று வாங்கிக்கோங்க சரிங்களா காமாட்சி அம்மன் ஒரு படம் காமாட்சி அம்மன் படத்தின் முன்பு முத்து சோழி தாமரமணி இவை போன்று இன்னும் ஆறு பொருட்களை சேர்த்து சிவப்பு துணியில் வைத்து அதற்கு உண்டான மந்திரங்களை ஜவித்து உங்கள் கவலைகளை போக்கி பொருளாதாரத்தில் உயர்த்துகின்றன இப்படி செய்யும் போது உங்களை சுற்றி ஒரு நேர்மறையான எண்ணங்கள் ஏற்படுகிறது உயர்வான நன்மைகளும் கிடைக்கிறது பணம் உங்களை தேடி வரும் சூழல் உருவாகுகிறது இதனால் நீங்கள் உங்கள் வாழ்வில் முன்னேற்றமான பாதையில் செல்ல முடியும் இது முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டது இந்த பூஜையில் பலர் பயன் பயன்பெற்று தீராத கடன் தொழிலிருந்து விடுபட்டு தங்கள் வாழ்வில் முன்னேற்றமாக அடைந்து உள்ளார்கள் என்பது நிதர்சனமான உண்மை என்பர்களே இது எப்படி நடக்குது அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா இந்த பிரபஞ்சம் என்பது ஒரு உருவாகி உருவாகியுள்ளது ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு சக்தியை இயற்கை அழிச்சிருக்கு சரிங்களா அதன்படி நாம் அனைவரும் ஒரே மகாசக்தியுடன் தான் இணைந்து செயல்படுறோம் ஒரே விதிகள் சக்தி ஓகேங்களா ஒரே சக்தி தான் எல்லாவற்றையும் வழிநடத்தது அதாவது ஈர்ப்பு விதியின் அதுதான் அந்த ரகசியம் எந்த ரகசியமும் ரகசியம் இருத்தல் வேண்டும் முழு நம்பிக்கையுடன் இந்த தூரத்தை கடந்து விடுவோம் முடியாது என்ற எண்ணம் இருந்தால் அது எதிர்மறை எண்ணம் தானே இதை மாற்றி உங்களை வளமாக்கி விடுகிறது ஐஸ்வர்ய வசிய பூஜை மேல நம்ம இப்ப நம்ம சொன்னபடி பொருட்களை வச்சு மந்திரங்களை ஜபிச்சு உண்மையான நம்பிக்கையுடன் செயல்பட்டால் நேர்மறை எண்ணம் அதிகரித்து பணம் ஈர்க்கப்பட்டு உயர்வான இடத்தை பெறுவீர்கள் என்பது நிதர்சனமான உண்மைகளே இதை முழு நம்பிக்கையுடையவர்கள் மட்டும் பணம் ஈர்க்கும் கலையை பற்றி தெரிந்து கொள்பவர்கள் மட்டும் இந்த பூஜை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து மிகவும் சிறப்பானதாக இருக்கும் இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக வந்து நம்ம அடுத்த பதிவில் நம்ம ஒரு பதிவோட செஞ்சு கூட காட்ட போகிறோம் இப்போதிக்கு நீங்கள் வந்து இந்த ஐஸ்வர்யாவசிய பூஜையை செய்யறதுக்கு இந்த மந்திரங்களை நம்ம முன்னாடியே பதிவு வீடியோ பதிவில் நிறைய மந்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அது எல்லாத்தையுமே வச்சு நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு பலன் கண்டிப்பாக ஏற்படும் இது போன்று நிறைய பதிவுகள் அடுத்தடுத்து இதோடைய பாட்டோட அடுத்த கண்டினியூஷனில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இதை பற்றி டீட்டெயிலாக கொடுக்க நம்ம போகிறோம் தொடர்ந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரிலேட்டிவ்ஸ்கெலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நம்ம பதிவில் இனிமேல் நிறைய ப்ராக்டிகளோடு நிறைய வீடியோஸ் போட போகிறோம் நிறைய பொருட்களை வச்சு செஞ்சு காமிக்க போகிறோம் அது எப்படி வேலை செய்யுன்றது எல்லாத்தையும் சொல்ல போகிறோம் நன்றி நண்பர்களே அடுத்த பதிவில் உங்களை சந்திப்போம்